हेलो फ्रेंड्स वेलकम टू अवर चैनल एवरीथिंग विल चेंज नानु अनिता हाई ब्यूटी वार वार फ्राइडे वंदु नम्मा सूपर वाना नेचुरल आना वर ब्यूटी टिप्स था पातेट रुकों इन्नीकु अदे मारि था रोम्मा नेचुरल आना वर ब्यूटी टिप्स था पाक्क पोरें अदुक्कु मुन्नाडी एन्नोड चैनल फर्स्ट टाइम पाक्करवंगा इरुंदुच्चुन्ना मरक्काम चैनलुक्कु सब्सक्राइब पण्णिडुंग इनकी नम्बर वीडियो बीट्रूट से स्क्रब एप्ली पाक फेस वो ग्लोविंग स्किन वो रोम हेल्थ वे बीट्रूट वो रोम यूस्फुला बेनिफिट्स ना आलरे बीट्रूट फेस पैक वीडियो पटे वो चेक पड़ी ब्यूटी टिप्स चेक पड़ी पाको इंब और बीट्रूट तोले सीवी तुवी एचार तुवने पे कई पिंजाले ना जूस वंको नम्बर अंतमारी ना पिंज जूस और बीट्रूट फुला நீங்க ஒரு பீட்ரூட் ஃபுல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல கொஞ்சம் பாதி போதுனா பாதி கூட எடுத்துக்கலாம் இப்போ நான் இதே மாதிரி ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன் नेक्स्ट वन வந்து நமக்கு ஸ்கர்ப் பண்றதுக்கு தேவையது வந்து பச்சை அரிசி பச்சை அரிசியை வந்து லைட்டா தரி தரிப்பா பவுடர் பண்ணும்போது தான் நமக்கு ஸ்கர்ப் கிடைக்கும் அதுக்காக வந்து நம்ம பச்சை அரிசி நல்லா வாஷ் பண்ணி க்ளீனா எடுத்து வச்சிருக்கேன் இந்த பச்சை அரிசி வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல பவுடர் பண்ணி எடுக்கலாம் பவுடர்னா ரொம்ப ஃபைன் பேஸ்ட் பவுடர் கிடையாது நம்ம உங்களுக்கு தெரியும் ஸ்கர்ப் பண்றதுக்கு நம்ம ஸ்கின்னை வந்து ஃபேஸஸ் வாஷ் பண்றதுக்கு தேவையான தரி தரிப்பு இருந்தா போதும் நீங்க கடையில வாங்கற பச்சை அரிசி மாவெல்லாம் நீங்க இதுக்காக யூஸ் பண்ண கூடாது இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வெச்சுக்கலாம் அந்த பாத்திரத்துல வந்து இந்த பீட்ரூட் ஜூஸை ஊத்துங்க நான் எப்பவுமே சொல்றது தான் நம்ம வந்து பியூட்டி டிப்ஸ்க்கெல்லாம் பியூட்டி கேர்க்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது நல்ல க்ளீன் வெசல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்க குழம்பெல்லாம் செஞ்ச பாத்திரம்லாம் யூஸ் பண்ணாதீங்க அதுல இருக்கிற காரம் எல்லாம் வந்து உங்களோட ஸ்கின் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு இப்போ இந்த பீட்ரூட் ஜூஸ் வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இப்போ நம்ம இத சிம்ல வெச்சு இத நல்ல தண்ணி வந்து நல்ல வற்ற வரைக்கும் இத வந்து நல்ல சிம்ல வெச்சு கொதிக்க விட்டுறலாம் நம்ம உங்களுக்கு தெரியும் நம்ம எவ்வளவு ஜூஸ் வச்சிருந்தோம்னு பாருங்க இப்போ வந்து நமக்கு கொஞ்சம் அளவுக்கு வந்திருக்கு நல்ல திக்கா இருக்கு இந்த டைம்ல வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கிற அந்த பச்சை அரிசி பவுடரை சேர்க்க போறேன் இது வந்து 10 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைகளுக்கு யூஸ் பண்றீங்கனா இந்த பச்சை அரிசி பவுடர் பச்சை அரிசி வந்து நல்ல பைன் பவுடரா பவுடர் பண்ணிக்கோங்க பவுடர் பண்ண பிறகு நீங்க இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ நாம அந்த பச்சை அரிசி வந்து பாருங்க இந்த மாதிரி லைட் கலர் ஆகுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இத ஆற விட்டுறலாம் ஆறின பிறகு ஒரு ஏர் டைட் கண்டெய்னர் பாக்ஸ்ல எடுத்து வெச்சுக்கோங்க இந்த பவுடர் வந்து நீங்க வந்து வாரத்துல ஒரு நாள் தான் யூஸ் பண்ணனும் ডেইলি யூஸ் பண்ணா நம்மளோட ஸ்கின் வந்து டேமேஜ் ஆயிடும் இப்போ நான் அதுல இருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துர்க்கேன் அதுல வந்து நம்ம தயிர் இல்லனா பால் ஹனி தேன் ஏதாச்சும் நம்ம இதுல யூஸ் பண்ணி mix பண்ணி தான் நம்ம இத ஃபேஸ்ல அப்ளை பண்ணனும் இல்ல தயிர் பால் எல்லாம் நமக்கு ஸ்கின்னுக்கு அலர்ஜி இருக்குறவங்க வந்து நீங்க வெறும் தண்ணி கூட வெச்சு யூஸ் பண்ணி நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் சேர்த்து கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நல்ல ஈரப்பதமான ஃபேஸ்ல வந்து இது அப்ளை பண்ணின பிறகு நல்ல லைட்டா ஒரு மசாஜ் கொடுத்து வாஷ் பண்ணிக்கோங்க ডেইলি நீங்க இதை யூஸ் பண்ண கூடாது மறுபடியும் சொல்றேன் வாரத்துல ஒரு நாள் யூஸ் பண்ணுங்க பால் எல்லாம் அலர்ஜி இருக்குறவங்க இந்த மாதிரி வெறும் தண்ணிலயே ஃபேஸை வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் நமக்கு ரொம்ப நேச்சுரலான ஸ்கர்பர் ரெடியா இருக்கு பாருங்க இந்த फ्रेंड्स அதே மாதிரி இந்த ஃபேஸ் பேக் வந்து பிம்பிள்ஸ் இருக்குறவங்க யூஸ் பண்ணாதீங்க ஏனா நம்ம பச்சை அரிசியோட அந்த தடி தடிப்பு இருக்குலையா அது வந்து நம்ம பிம்பிள்ஸ்ல பட்டு பிம்பிள்ஸ் எல்லாம் உடைஞ்சு மறுபடியும் நிறைய பிம்பிள்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு அதனால பிம்பிள்ஸ் இருக்குறவங்க இதை யூஸ் பண்ணவேணாம் மத்தவங்க எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பியூட்டி டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க फ्रेंड्सங்களுக்கு ஃபேமிலிக்குலாம் ஷேர் பண்ணுங்க சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டோன்ட் வேஸ்ட் வாட்டர் थैंक यू टेक केयर